Hi friends, welcome back to my channel Online Trending. நம்ம சேனல்ல ஆன்லைன் ப்ராடக்ட் ரிவ்யூஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நான் போடுற கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் வந்து ஆன்லைனில் குர்தாஸ் கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நான் கம்மியான ப்ரைஸுக்கு வந்து வாங்குகிறேன். ஸோ எப்படி வந்து நம்ம வந்து கம்மியான ப்ரைஸுக்கு குவாலிட்டியான ப்ராடக்ட்டை வந்து எப்படி வந்து சூஸ் பண்ணுறது அப்படிங்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். ஸோ நான் வந்து நிறையா டிப்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து ட்ரெஸ்ஸஸ் வந்து ரொம்ப பிடிக்கும், இல்லை சில பேருக்கு வந்து கிச்சன் ஐட்டம் மட்டும்தான் ஆன்லைனில் வாங்குவேன், ட்ரெஸ்ஸஸ் வந்து குவாலிட்டி நல்லாயிருக்கு அப்படின்னு ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் எந்த பொருளாக இருந்தாலும் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக குவாலிட்டியான பொருள் வந்து வாங்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இப்போ குர்தாஸ் வந்து நீங்கள் வாங்குறீங்க, இதே வந்து நீங்கள் எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து குர்தாஸ் வந்து வாங்குறீங்க அப்படின்னா அந்த ஒரு கேட்லாக் வந்து டிஸ்பிளே ஆகுது பார்த்தீங்களா, அந்த கேட்லாக்கை நீங்கள் டச் பண்ண உடனே அதோட ஃபுல் வியூ வரும், அதோட ப்ரைஸ்லேருந்து என்ன சைஸஸ் அவைலபிள் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே வரும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த கேட்லாக் படம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருச்சு, பிடிச்ச உடனே நீங்கள் அடுத்து என்ன பார்க்குறீங்க அப்படின்னா கஸ்டமர் ரிவ்யூ பார்க்கணும். சில நிறைய பேர் வாங்கி அதோட ஒரிஜினல் அட்டாச்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, ஃபோட்டோ இல்லை வீடியோஸ் இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து அதை வந்து செக் பண்ணணும், ஃபஸ்ட்டு கஸ்டமர் ரிவ்யூ வந்து செக் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச அந்த கேட்லாக்கோட ஃபேப்ரிக், சில பேருக்கு காட்டன் தான் பிடிக்கும், சில பேருக்கு ரேயான் தான் பிடிக்கும், இந்த சில்க் இதெல்லாம் சில பேருக்கு பிடிக்கவே பிடிக்காது. பட் ஆனால் அந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே நம்ம ஆர்டர் பண்ணிடுவோம். பட் ஆனால் அதில் அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இது வந்து காட்டன் இல்லை இந்த ரேயான் இல்லை சில்க்கு அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை நம்ம பார்க்காம நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் இதையும் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சைஸு, சில இதில் வந்து கம்மியான ப்ரைஸுக்கு வந்து கொடுக்கும்போது எல்லா சைஸஸுமே வந்து அவங்க ஆஃபரில் கொடுக்க மாட்டாங்க, சில சைஸஸ் மட்டும்தான். ஸோ நம்ம செலக்ட் பண்ணும்போது நமக்கு தேவையான சைஸு ஒன்று கூட இது பண்ணால் கூட ஆல்டர் பண்ணிக்கலாம். பட் ஆனால் சைஸ் வந்து நம்மளுடைய இதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் வந்து அதை சூஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ரேட்டிங், இந்த ரேட்டிங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரேட்டிங் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ நம்ம சூஸ் பண்ணுற இந்த ப்ராடக்டோட அந்த செல்லர் அந்த கீழே வந்து ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு ஸ்டார் ரெண்டு ஸ்டார்லாம் டவுட் பண்ணலாம், இதே இது 3, 4, 5 வரைக்கும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து வாங்கலாம். ஸோ நீங்கள் வந்து ரேட்டிங்கையும் ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதுக்கப்புறம் சில இப்போலாம் வந்து டெலிவரி ஃபீஸ் வந்து சில ப்ராடக்ட்டுக்கு இருக்குது, சில இதுக்கு வந்து ஃப்ரீ டெலிவரியே கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து டெலிவரி சார்ஜ் வந்து அந்த செல்லர் வந்து எக்ஸ்ட்ரா வந்து பே பண்ண சொல்கிறாங்களா அப்படிங்கிறதே நீங்கள் வந்து செக் பண்ணணும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம வாங்க போகிற அந்த ப்ராடக்ட் காஸ்ட்டை வந்து கம்பேர் பண்ணணும், அது எது இதில் கம்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்து நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் சில ப்ராடக்ட்டுக்கு நான் ரிட்டர்னபிள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் அதோட பாலிசி அப்படியே நம்ம ரிட்டர்ன் இருந்தாலும் எத்தனை நாளுக்குள்ளே அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டிப்பாக வந்து செக் பண்ணணும். அதுக்கப்புறம் டெலிவரி டேஸ், சில ப்ராடக்ட் நம்மளை ஃபாஸ்ட்டாகவே வந்துடும், நம்ம ஆர்டர் பண்ண உடனே வந்து அவங்க ஷிப் பண்ணிடுவாங்க, ஷிப் பண்ண உடனே 3 to 4 days வந்துடும். பட் சில சிலர் வந்து ஷிப் பண்ணுறதுக்கே 3 days எடுத்துக்கிடுவாங்க. ஸோ அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணும், இது எல்லாமே செக் பண்ணணும். எங்கே செக் பண்ண, அதை நம்ம செலக்ட் பண்ணுற அதுக்கு கீழேயே வந்து அந்த டிஸ்கிரிப்ஷன் இன்னொன்று அதுக்கு கீழே ஒன்று டீட்டெயில்ஸ்ன்னு இருக்கும், அதிலே வந்து எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதில் செக் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட் கம்பேர் பண்ணுறது அப்படின்னா இப்போ நம்ம வந்து இப்போ மீஷோவில் நம்ம ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னா அதே கேட்லாக்கை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, அமேசான் ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி ஆப்பில் வந்து சர்ச் பண்ணுங்கள் எதில் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு. சப்போஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே செக் பண்ணிக்க. இப்போ சைஸ் சார்ட்டில் வந்து அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்ச்சு கணக்கில் இருக்கும், நம்மளுக்கு வந்து சென்டிமீட்டர்லேயும் கொடுத்துருப்பாங்க இன்ச்சுலேயும் கொடுத்துருப்பாங்க, படம் வரைஞ்சி அதை மெஷர் பண்ணிட்டு இப்படி தான் மெஷர் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ வந்து எல்லாத்துலேயுமே அது வருது. ஸோ அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரெண்டி கேட்லாக்ஸ், அதாவது இப்போ நியூ அரைவல்ஸ் அப்படின்னு ஹோம் பேஜில் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும்,
ஸோ அந்த இதில் உங்களுக்கு பிடிச்ச லோ பட்ஜெட்ஸ் அந்த இதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணும்போது நீங்கள் காஸ்ட் வந்து எனக்கு கம்மியாக இருக்கணும் அப்படின்னா, காஸ்ட்டு கம்மியாக இருந்தும் இந்த குவாலிட்டி வந்து நம்மளுக்கு வந்து பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னா, இதை ஃபுல்லாக நீங்கள் ஃபாலோ பண்ணி அதை வந்து சர்ச் பண்ணி ஆர்டர் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு சான்ஸே இல்லை. உங்களுக்கும் ஒரு திருப்தியாக இருக்கும், நம்ம வந்து கம்மியான ப்ரைஸுக்கு நல்ல குவாலிட்டியான பொருள் வந்து வாங்கிட்டோம் அப்படி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், வேறு எந்த மாதிரி வீடியோ போடணும் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.